வாரத்தோட கிஃப்ட் வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு செடி நடந்துச்சு, இந்த பிங்க் கலரை இவன் தான் சொன்னான். ஆனால் இது ஆடலைன்ற ஒரே காரணத்துக்காக என்கிட்ட இருக்க ப்ளூ கலர் வாங்கிட்டான். சரி ஓகே, அதில் ஆடுதான் கலகலன்னு இருந்தாலும் வர அவனுக்கு தான் ஏதாவது ஒன்று வருது. சரி பார்க்கலாம் இப்போ என்ன வருது, யார் பொம்மைன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போனி யார்? நான் போனி சொல்லலை, நீ போனி இல்லை, நீ தோனி. ஓகேவா? சுஜன் தான் போனி பண்ண போறாரு. சரி சுஜன் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு, ஸ்டார்ட் பண்ணுங்க. பொம்மை யார் பொம்மை? நாங்களா? மொங்க மொங்கன்னு இது மாதிரி தான் போன வாரமா சிரிச்சுனே சொன்னேன், கடைசியில் நீ தான் பொம்மை. ஐயோ இது ஒரு ரோதனையா? சரி நான் பார்க்கலாம். அங்கே இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை கூட பார்க்காத அவன். அம்மா உப்புன்ற அளவுக்கு இது வரத்துக்கா எவ்வளோ நேரம் உப்பு குப்பு? நீங்க அந்த ஆட்டு கேம் பரவாயில்ல, ஆட்டு வந்திருக்கு. ஆட்டு காட்டு கையில் என்ன ஆட்டு காட்ட சொன்னா காட்டு. இது கொஞ்சம் மடங்கணும் உள்ள இல்லையா? ஏய் அக்காவுக்கு சூப்பர் கிஃப்ட் வர போகுதுடா, உனக்கு தானே நீ தானே பொம்மையாக போகிற. ஓகே லட்சுமாக்கு என்ன வருது? சூப்பர் லட்சுமாக்கு செம்ம. என்ன அது? போதும் அது நாக்கு. ஐயோ மண்டவோடு, ஐயோ மண்டவோடு பேய் பொம்மை, பேய் பொம்மை எலும்பு கூட இல்லை எலும்பு குட்டு. அது என்னது? அது என்னது? ஏய் நீ என்ன சொன்ன? அப்புறம் எலும்பு குட்டா? எலும்பு குட்டா அவர் வந்தது. சரி ஓகே இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பிரித்து பார்த்துலாமா? எனக்கு என்ன வருது? என்ன இருந்தாலும் லட்சுமாவுக்கு தான் எப்பவுமே வந்து வித்தியாசமான கிஃப்ட் வருது, இவருக்கு எப்பவுமே ரெகுலராக வர்றது தான். சரி சுஜன் எனக்கு என்ன வரும்? ஏ எனக்குடா அதானே, உனக்கு எவ்வளோ நல்ல மனசு பத்தியா, எனக்கு போட்டு வரணுமா? கடவுளே இவனை பொம்மை ஆக்குறதுக்காகவாவது எனக்கு ஒரு நல்லதாக கொடுத்துரு. ஏ ராக்கி ராக்கி ஆமாம் அக்கா கட்டி விட்டாலே பரவாயில்ல, எனக்கு நல்ல கிஃப்ட் தான், லட்சுக்கு நல்ல கிஃப்ட் உனக்கு. நீ தான் பொம்மை, நீ தான் பொம்மை. அக்காக்கு வந்து எனக்கு வந்து ஆட்டு பொம்மை ஆட்டு கேம். அக்காக்கு வந்து எலும்பு கூடா? பரவாயில்ல இது வெளியே வாங்கினா வந்து 30 ரூபாய் 40 ரூபாய் இருக்கும். 10 ரூபாய் கிஃப்ட் அடிச்சிச்சு, அடிச்சிடும். ரெண்டுமே வேணாம், கொஞ்ச நேரம் இருங்க. இதை தம்பிக்கு கட்டி விடு, தம்பிக்கு கட்டி விடு. ரக்ஷா பகந்த அன்னைக்கு கட்ட வேண்டியது கிஃப்ட்ல வந்ததுனால இன்னைக்கு நாளைக்கு தக்ஷா பந்துலாம் வராது, முடிஞ்சிச்சு தக்ஷா பந்துலாம்.